வணக்கம். இது புதிய தலைமுறையின் கிராமங்களின் கதை. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் தமிழகத்தின் இன்றியமையாத தேவையாக இருக்கக்கூடிய இன்னொரு மிக பிரதானமான விஷயம் சாதிய மத ஒற்றுமை. இந்த தளத்தில் ஒரு கிராமம் 69 சாதிகளை உள்ளடக்கி அவர்களுக்கிடையில் ஒற்றுமையோடு, குறிப்பாக திருமண உறவு உட்பட அனைத்திலும் ஒற்றுமையோடு வாழ்கிறார்கள். இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டபொழுது சற்றே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அந்த கிராமத்தை நோக்கி புதிய தலைமுறை பயணித்தது. பார்க்கலாம் அந்த கிராமத்தின் பெயர் என்ன, எங்கு இருக்கிறது, என்னதான் சிறப்பு. இது கிராமங்களின் கதை. மெய்வழிச்சாலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். மரளி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்வழி மதம் எனும் நவீன மத வழிபாட்டை கொண்ட மக்கள் இங்கு வசிக்கிறார்கள். இந்த மதத்தை பின்பற்றும் மக்களின் பெயர்கள் எல்லாம் சாலை என்று தொடங்குகின்றன. இதுவரைக்கும் எப்படின்னாக்க, பேசுகின்றோம் ஞானம், பெண்ணாசை விட்டுவா பேசுகின்றோம் ஞானம். நாங்க அப்போதான் பேசுறேன் நாங்க, ஏன்னா யாரும் இந்த உலகத்தில் இன்னைக்கு வந்து ஆசையை தொடக்க முடியாது, அது இது கலியுகத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பெண்டு பிள்ளையோட இருந்துக்குங்க. அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் வேசும் பொருளை திரையளவும் மகளா திருடருக்கேன் புங்கிழியே. ஆண்கள் அனந்தர்கள் என்றும் பெண்கள் அனந்தகிகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். பல்வேறு சாதி மதங்கள், குறிப்பாக 69 சாதிகளைச் சேர்ந்த மக்கள் மெய்வழிச்சாலையில் வசிப்பதாக கூறப்படுகிறது. அவர்களிடையே திருமணம், திருவிழா போன்ற அனைத்து விதமான சமூக உறவுகளும் நிகழ்த்தப்படுவதாக இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். அம்மா வந்து செட்டியாரு, அப்பா வந்து வன்னியாரு, ஆனா அவங்களும் எங்களுக்கே தெரியாது உங்க என்ன ஜாதியில வந்திருக்காங்கன்னு. எங்களுக்கே அந்த ஜாதி தெரியாத அளவுக்கு அவங்க ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஃபில் படிப்பை முடிச்சிட்ட பிறகு அடுத்து ஆராய்ச்சி படிப்பா பிஹெச்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ வள்ளலாருடைய அருட்பாவை எடுக்கும் பொழுது வள்ளலாரின் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற தலைப்பு இந்த மெய்வழியில நடந்தா எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குங்கிறது உறுதியான பிறகு நான் பாத்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு, அந்த ஊரை விட்டுட்டு, உறவை விட்டுட்டு இந்த ஊர்ல வந்து நான் குடியிருந்துருக்கேன். தொழில்நுட்ப வசதிகள் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இந்த காலத்தில் மெய்வழிச்சாலையில் கட்டப்பட்டிருக்கும் வீடுகளும் இங்கு வசிக்கும் மக்களின் வாழ்க்கை முறையும் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகின்றன. கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் மெய்வழிச்சாலையில் குடியிருக்கின்றன. 5 அடி உயரமுள்ள சுவர், அதில் எழுப்பப்பட்டுள்ள கீற்று கொட்டகை, பெரிய அளவில் கட்டுமான பொருள்களின் தேவையில்லாமல் கட்டப்பட்டிருக்கின்றன வீடுகள். ஆனால் ஊருக்கு வெளியே புதிதாக குடிபுகும் மெய்வழி மதத்தினர் வழக்கம் போல வீடுகளை கட்டிக்கொள்வதை காண முடிகிறது. நானும் எல்லா ஹியூமன் பீயிங்களாட்டம்தான் இருக்கோம். கல்யாணம் பண்ணிக்கிறோம், பசங்களை பெற்றெடுக்கிறோம், ஜாபுக்கு போறோம், ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், எல்லாமே 21st century IPL மேட்ச் பாக்குறதுல இருந்து எல்லாமே இருக்கு எங்ககிட்டயும். பின்பற்ற இந்த முறை உண்மையா இருந்திருந்தா என்டையர் லைஃப், என்டையர் ஜெனரேஷனே வந்து நாங்க லாஸ் பண்ண மாதிரி தானே ஆகும். சோ அதனால நாங்க பறி கொடுத்த மாதிரி எதுவுமே கிடையாது. அடுத்ததாக நம்மை வாய்ப்பிழக்க செய்வது மெய்வழி சாலையில் மின்சாரம் இல்லை என்பதுதான். மின்சாரத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கை சொகுசாக மாறிவிடும், நிறைய பொருட்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்பது இவர்களின் கோட்பாடு. மின்சாரம் தேவைப்படும் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் போன்ற எந்தவித பொருள்களையும் மெய்வழிச்சாலையில் வசிக்கும் மக்கள் பயன்படுத்துவதில்லை. தற்போது இந்த ஊரில் சோலார் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதைக் கொண்டு வீடுகளில் மின் விளக்கை பயன்படுத்துகின்றனர். ஊருக்குள் இருக்கும் வீடுகளில் யாரும் கழிப்பறை கட்டிக் கொள்வதில்லை. ஊருக்கு வெளியே அதற்காக தனி இடம் ஒதுக்கப்பட்டு அங்கே கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. அதேபோன்று ஆடு, மாடு, கோழிகளும் ஊருக்குள் வளர்க்கப்படுவதில்லை. பூனையும் மயில்களும் தான் ஊருக்குள் சர்வ சுதந்திரமாக உலவுகின்றன. இறப்பு என்பது ஒரு ஜீவ பயணம். இங்கு மனிதர்கள் யாரும் இறப்பதில்லை, அவர்கள் அடக்கமாகிறார்கள். அதற்காக யாரும் அட தேவையில்லை. கணவர் இறந்துவிட்டால் பெண்கள் கைம்பெண்கள் ஆக்கப்படுவதில்லை என்பது இவர்களின் நடைமுறை. எது உயர்வானதோ அதுக்கு நான் மாறி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெய்வழிச்சாலைக்கு வந்தேன். இதை விட பெருசா உடனே நான் சந்திக்காததுனால இங்க நான் இப்பவும் இருக்கேன். இனி மெய்வழிச்சாலையின் வாழ்முறை பற்றி கலந்துரையாடலில் பார்க்கலாம். மெய்வழிச்சாலை இதுதான் இந்த கிராமம். என்னவான் சிறப்பு என்று நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஏராளமான சிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. பேசலாம், அந்த மண்ணின் மக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள்.
வணக்கம்மா. இப்ப நாங்க கேள்விப்பட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னேன், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் பார்வைகளும். இந்த மெய்வழிய பத்தி படிப்பு சம்பந்தமா தெரிஞ்சுகிட்ட பிறகு இந்த ஊர்லயே வந்து குடியேறணும்னு நினைச்சு குடியேறிட்டேன். இங்க நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் மதத்துக்காரங்களும் பாஷை பேசுறவங்களும் ஊர்க்காரங்களும் ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு அடிப்படையான வித்தியாசமான காரணம் இருக்கு. அதுதான் ஆன்மீக காரணம்ங்கிறது. எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உயிர் ஒண்ணு, ஆத்மா ஒண்ணு அப்படிங்கறத எங்க தெய்வம் எங்களுக்கு புரிய வச்சதுனால எங்களுடைய ஒற்றுமைங்கிறது வித்தியாசமாகவும் நிரந்தரமாகவும் இருக்குது. அது மன மத மாற்றம் என்பது கிடையாது, தன் தன் மதத்தில் தவறாது இருத்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதான் எங்களுடைய பேசிக் பிரின்சிபலே அதுதான். அதனாலதான் இந்த ஊருக்கு பேர் ஊரான ஊர், உயிர் பயிர் ஏற்றும் ஊர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதோட இன்னொரு சிறப்பு என்றால் என்ன அப்படின்னாக்கா, இப்ப அதிகமான நிறைய வியாதிகள் எல்லாம் வருது. அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றம் அப்படின்றது நம்ம எல்லாம் அறிந்ததுதான். இங்க எங்க தெய்வம் எப்படி ஏற்படுத்தி வச்சாங்க அப்படின்னா, இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை, அதாவது ஆசிரமம் லைஃப் லீடிங் அப்படின்ற ஒரு மெத்தட் ஏற்படுத்தி வச்சாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஏழை முதல் பணக்காரர் வரை எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி கூட செய்யல, ஒரே மாதிரி இருக்கணும். எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னாக்கா, அவங்க சொன்ன ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் ஆணித்தரமான பல விஷயங்கள் புதிஞ்சு கிடத்திருக்கு அப்படிங்கறது மெதுவா பாக்க பாக்க மட்டும் தான் தெரியுது, முதல் எடுத்தவன தெரியறது இல்ல. இந்த வாழ்க்கை முறையில் வாழ்றவங்க எல்லாருமே குறைஞ்சபட்சம் 80 வயசு வரைக்கும் நல்லா வாழ முடியுது அவங்களால. இப்ப எங்களை போன்றவங்களுக்கே வித்தியாசமா பாக்குறோம். நீங்க இங்க பழக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டுட்டீங்க, இதெல்லாம் நாங்க வித்தியாசமா பாக்குறோம். அந்த மாதிரி வித்தியாசமா பாக்குறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்ப இந்த வாழ்க்கை முறை ஒவ்வொன்று எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு எங்களுக்கு. ரொம்ப பேசிக்கா கரண்ட் யூஸ் பண்றது இல்லைங்கறதெல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க நம்புவாங்களானே தெரியல. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த ஊருக்குள்ள வந்துட்டு வெளி உலகத்துல லெட்டின் பாத்ரூம் இருக்கும், இந்த கிராமத்துல அது இருக்காரு, அவுட்டர்ல தான் வந்து லெட்டின் இருக்குது. இது ஒரு வித்தியாசமான இந்த வணக்கத்துக்குரிய ஒரு புண்ணியஸ்தலமா இருக்கிறதுனால இங்க வந்துட்டு அந்த மாதிரி அசுத்தம் பண்ணாம அவுட்டர்ல போயிட்டு பண்ணுட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கோம். மின்சாரம் பயன்படுத்தாதெல்லாம் என்ன காரணம்? ஏன் மின்சாரம் பயன்படுத்துறது என்ன? அதாவது இங்க கல்லு உடைக்கிறவங்களும் வந்து கலெக்டர் பிஏ வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்க தொழில் செய்வாங்க, இருக்கிறவங்க வசதியா இருப்பாங்க, இல்லாதவங்க இயங்குவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றா இருக்கணும் இந்த எல்லைக்குள்ள அப்படின்றதுக்காக அந்த கரண்ட் இருந்தா லக்ஸுரி லைஃப் வந்துடும், அதுக்காக கரண்ட் வேண்டாம். நாங்க இங்க கேள்விப்பட்டோம், இந்த குடில்களுக்குள்ளே இங்க மின்சாரம் இல்ல, இப்போதான் அதுவும் சூரிய ஒளி மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது வீடுகளுக்கு இருக்குதா இணைப்புன்னு தெரியல. எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமோ இங்க இருக்கக்கூடிய ஃபிரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, கிரைண்டரோ, மிக்சியோ பயன்படுத்துறது இல்ல அப்படிங்கறதெல்லாம் இத பெண்களுக்கு சிரமமா இல்லையா? ஒரு பெண்ணா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி இந்த இங்க இருக்கிற யார் வீட்லயும் அதெல்லாம் இல்லங்கறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆமா, அது 2017 இசி இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலத்துல இதெல்லாம் இல்லாம ஏன் இருக்கணும்? இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றபடி எல்லா எலக்ட்ரிக்கல் பொருட்களும் இல்ல என்பது வந்து எங்களுக்கு மிக சாதாரணமான விஷயம். அது வந்து பெரிய விஷயமே எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னாக்கா, நாங்க சின்ன வயசுல இருந்தே பழகி வந்துட்டோம். அதை ஆட்டுக்கல்லை பயன்படுத்துவது என்பது, அம்மிக்கல் பயன்படுத்துவதெல்லாம் வந்து ஒரு பழக்கத்தின் காரணமா, எந்த ஒரு செயல்பாடும் ஃபர்ஸ்ட் செய்யறப்ப கொஞ்சம் கஷ்டமா தெரியும், தென் இட் பிகம்ஸ் மேட்டர் ஆஃப் பிராக்டிஸ். அதனால ரொம்ப ஈஸியா, ரொம்ப எளிதா, இன்னும் சொல்லப்போனா ஒரு படி மேல போய் சந்தோஷமா இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆட்டுக்கல்லையோ அம்மிக்கல்லையோ பயன்படுத்தி அதோட ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது உடம்புக்கு ஆரோக்கியம். இன்னொரு முறை என்னன்னாக்கா, ஆரோக்கியத்தை அவங்க மறைமுகமா வரிப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அதை நாங்க எல்லாரும் பின்பற்றி வரதுனால, சென்னை மாதிரியான நகரங்கள்ல ஒரு அரை மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சுன்னா பெரிய பிரளயமே வடிச்ச மாதிரி மக்கள். அதுதான் இங்க உள்ள ஒரு பியூட்டியே. என்ன மின்சாரமே இல்லாம இருக்கிறீங்க, என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டா, மின்சாரம் இருக்கா இல்லையா, மின்சாரம் தேவையா என்பது இல்லையே, அந்த தேவை என்பதே இல்லாம நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மின்சாரம் இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு அரை மணி நேரத்துல உலகமே காணாம போயிடும். ஆனா இங்க வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் மின்சாரம் இல்லை என்ற ஒரு குறையே இல்லாம, அது குறைபடாம மேலும் சந்தோஷமா இருக்கிற ஒரு ஊர்னா, சந்தோஷமா இருக்கிற ஊர்னா இதான் இருக்கும். இங்க எல்லாம் அதிகபட்ச மூலிகைகள் நிறைந்த ஊரா இருக்கும். இந்த காற்றை சுவாசிச்சாவே எல்லா நோய்களும் பறந்து போகும் என்பது உலகறிந்த உண்மை. இதுல இப்ப நீங்க உங்க வழிபாட்டு முறையில இந்த வணக்கம் தெரிவிக்கிறதா கூட இப்படி கை வச்சு பண்ணீங்களா, அதுக்கு காரணம் என்னங்கயா? எஞ்சான் உடம்பிற்கு சிரசை பிரதானம் என்பது காலாகாலமாக மக்களிடையே இருந்து வருகின்ற ஒரு பழமையான மொழி. சாதாரணமாக எல்லோரிடத்திலும் கை வணக்கம் இருக்கு. அந்த பிரதானமான சிரசு வணக்கம் என்பது அவர்கள் எடுத்து வைப்பார்கள் என்பது பெரியோர்களுடைய நூலில் இருக்கு. தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து, தலையாலே பலிதேயும் தலைவனை, தலையே நீ வணங்காய் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமாக அவர்கள் எடுத்து வைப்பார்கள் என்று இருக்கிறது. அதனால தான் தலை வணக்கம் இது. இன்றைய தலைமுறை இளைஞராக நீங்க இந்த வாழ்க்கை முறைக்குள்ள எவ்வளவு தூரம் உங்களால முழுமையா உளப்பூர்வமா ஃபிட் ஆக முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயத்த வந்து எங்க முன்னோர்கள் இந்த 1960s எங்க ஆண்டவர்களை பார்த்து இங்க மெம்பர்ஷிப் ஆகி இங்கேயே வந்து சேர்ந்துட்டாங்க. அனந்தர் அனந்ததியாக அவங்க வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க 4வது தலைமுறை. ஒரு விஷயத்த வந்து பிளைண்டா நாங்க எடுத்துக்க மாட்டோம்.
அப்படி இருக்கும் போது எல்லாத்தையும் அலசி வெளி நடப்புல வெளி உலகத்துல நடக்கிற எல்லா நடப்பையும் பார்க்கும் போது எங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனா இருந்துச்சு. இந்த வட்டத்திற்குள் எங்கேயும் புகையிலை பொருட்களும் எங்கேயும் விற்பனைக்கு வைக்கப்படல, கடைகள்லயோ அல்லது அதை யாரும் பயன்படுத்தியும் பார்க்கல. இது இங்க எத்தனை ஆண்டுகளாக இந்த மாதிரியாகவே இது நீடிச்சுக்கிட்டு இருக்குது? இங்க இருக்கக்கூடிய கடைகள்ல எதுவும் விற்பனை செய்யப்படுறது இல்லையா? இப்போ டொபாக்கோ எடுத்துக்கிட்டோம்னா டொபாக்கோவும் சரி, அதே ஆட்டம் மது சம்பந்தப்பட்ட பொருள்களும் சரி, பிளாக் மார்க்கெட்லயே இல்ல எந்த கடைகள்லயும் எங்கேயும் இங்க கிடைக்காது. ரெண்டாவது இங்க ஒதுக்கி வச்சிடுவாங்க, அந்த பொருட்களை யூஸ் பண்றாங்கன்னா அந்த நபரை ஒதுக்கி வச்சிடுவாங்க. ஆமா, மது அருந்துறது கிடையாது. ரெண்டாவது வந்து இது சம்பந்தப்பட்டதுக்கே அந்த தாட்ஸுக்கு போறதுக்கு சான்சஸ் இல்ல. வெளியில பசங்களோட பழகுவாங்க, எல்லாரத்தோட சகஜமா பழகுவாங்க, எல்லாத்தோட இருப்பாங்க. ஆனா ஒரு பஞ்சமா பாத செயல ஈடுபடுறாங்கன்னா அந்த இடத்தை அவாய்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. எங்க ஜெனரேஷன்ஸ் கடந்த தலைமுறை இதை உள்வாங்கி கொண்டு இந்த பயணத்தில் பயணிப்பது அப்படிங்கற ஒரு வழக்கம் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பதின்பருவத்து பிள்ளைகள் இதை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கறதுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. இப்ப இந்த தலப்பா கட்டிக்கிறது இந்த மாதிரியான வாழ்க்கை முறைக்குள்ள உங்களை மாதிரி இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அல்லது ஒரு வளரணம் பருவம்னு சொல்லலாம், பதின் பருவம், உங்களுக்கு என்ன வயசு? எங்களுக்கு 14. 14 வயசு. அப்ப பதின் பருவம் தான். அப்ப பதின் பருவத்து ஒரு சிறுவனா ஒரு மாணவனா இதை எப்படி பாக்குறீங்க? இந்த முறைகள் எல்லாம், டிவி வைக்க கூடாது, கரண்ட் இருக்க கூடாது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பொதுவாவே வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இது எங்களுக்கு பிடிக்கல அப்படிம்பாங்க இந்த காலத்துல இருக்கிறவங்க. எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தனால எங்களுக்கு வந்து இது மேல ஒரு ஆர்வம் வந்துருது. ஆர்வம் இல்லைன்னா இதுல வந்து ஈடுபாடு இருக்காது. ஆர்வம் வந்ததுனால எங்களுக்கு அதாவே பழக்கப்பட்டு நாங்க இந்த இயற்கையோட வாழ்றதுனால எங்களுக்கு பொழுது போயிருது. பொழுதுபோக்குன்னா வெறும் தொலைக்காட்சி ரேடியோ அந்த மாதிரி இல்லாம இயற்கையோடய நாங்க இங்கனுக்குள்ளேயே எல்லாருக்கூடயும் சேர்ந்து விளையாடுறது, அப்புறம் எங்களோட வேத நூல் படிக்கிறது, அந்த இதுலயே எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு போறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, ஏற்கனவே அதை பேசினாங்க, சாதியம் கடந்து இங்க வந்து திருமண உறவுகள் கூட வைத்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு. இது வந்து பெரியவர்கள் பேசி நிச்சயிக்கப்படக்கூடிய திருமணம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குமா, அல்லது காதல் திருமணம் கூட அவ்வாறு இருக்குமா? இப்போ நான் யங்ஸ்டரு, நாங்க வந்து திருமணம் விருப்பப்பட்டு விரும்பி வீட்டுல பெற்றோர்கள் கிட்ட அனுமதி வாங்கி ரெண்டு குடும்பத்தாரும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் உண்டு, அதே ஆட்டம் அரேஞ்ச் மேரேஜஸும் உண்டு. ரெண்டாவது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் உண்டு, கல்யாணத்தன்னைக்கு யாரையும் வற்புறுத்தி எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, முதல்ல மணமக்கள் கிட்ட பெண் கிட்ட வந்து சம்மதமானு கேட்பாங்க, இந்த மணமகன் சம்மதமானு அவங்க சம்மதம் தெரிவிக்கணும், மணமகனும் அதே ஆட்டம் சம்மதம் தெரிவிக்கணும். தெரிவிச்ச பிறகுதான் இந்த கல்யாணமே அன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால யாரையும் கட்டாய திருமணமா அப்படி எல்லாம் பண்ணி வச்சிட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமாவே எங்களுக்கு வந்து 21st செஞ்சுரியில ஒரு வெல் நோன் தாட்ஸா எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க ஒற்றுமை அப்படிங்கறது எத்தனை விதமான, நான் சொன்ன மாதிரி 69 சாதிகள் நான் இங்க கேள்விப்பட்டேன். வந்த போது திருமணம் கூட அந்த மாதிரி தான் நடத்துக்குதா? இன்னைக்கு 69 ஒரு கணக்குக்காக சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அது 96 விட அதிகமா கூட இருக்கலாம். ஏன்னா எங்களை மாதிரி புதுசா இந்த மெய்வழி சாலையை பத்தி மெய்வழியோட உன்னதத்தை பத்தி கேள்விப்பட்டு வந்து சேர்ந்தவங்க பற்பல ஜாதிக்காரங்களா இருக்கிறாங்க. இதுல என்னன்னா, மத மாற்றம்ங்கிறது இல்லங்கிறதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னு சொன்னா, இப்போ ஒரு மதத்துல இருக்கிறவங்க இன்னொரு மதத்துல இருக்கிறவங்க திருமணம் பண்ணிக்கிட்டா எந்த தெய்வத்தை வணங்கறது, எந்த மத முறையை பின்பற்றது, இதுலதான் இங்க சிக்கல் வருது. இங்க எந்த மதத்துல இருந்தாலும் எல்லாரும் ஒரே தெய்வத்தை வணங்கறதுனால இது எங்களுக்கு சிக்கலே இல்லாம இருக்கு. இங்க இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்களா? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இருக்காங்க. சமணர் இருக்கிறாங்க, மார்வாடி இருக்கிறாங்க, சைவம், வைஷ்ணவம், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்க இருக்கிறாங்கனாலும் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய திருமண உறவுகள்லாம் அவங்கவுங்க சார்ந்த உறவுகளுக்குள்ள நடந்துக்குதா, இல்ல உங்களோட கலந்து பண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி திருமண முறையை எங்க தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த முறையிலதான் யாரா இருந்தாலும் நடக்கும். பெண் எடுத்துக்கிறதெல்லாம் எடுத்துக்குவாங்க, யாரும் சாதியில எடுத்து கட்டாயமா, அதுலதான் எங்களுக்கு சிக்கலே கிடையாது. இங்க மரணத்திற்காக யாரும் அழுவது கூட இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எங்களுக்கு. கணவர் இறந்த பிறகு பெண்கள் கைம்பெண்கள் ஆக்கப்படுவதில்லை, விதவைகள் ஆக்கப்படுவதில்லை, அது போன்ற சடங்குகளே இங்கே இல்லை அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ஆச்சரியமா இருந்துச்சு. பேசலாம், அந்த மண்ணின் மக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இங்க செத்து போறது கிடையாது, கணவன் இறந்து போறது கிடையாது, அவங்க உயிர் அடக்கமாகி உயிரோடையே இருக்கிறதுனால அவங்க அடக்கமானாங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சதுனால யாரும் பொட்டு எடுக்கிறது இல்ல, பூ எடுக்கிறது இல்ல, விதவை ஆறதில்லை. எல்லாரும் இங்க இருக்கிற பெண்கள் நித்திய சுமங்கலிகளாவே இருக்காங்க. இது நித்திய சுமங்கல ஊர். ஆக்சுவலா நான் வந்து முஸ்லீம் குலத்துல, என்னோட அப்பா வந்து முஸ்லீம் குலத்துல இஸ்லாம் குலத்துல பிறந்தவர், என் அம்மாவும் வந்து சைவ குலத்துல பிறந்தவங்க,
ரெண்டு பேருக்கு திருமணம் செய்து வச்சது இங்க எங்களுடைய குருபுராணவர்கள் தான். அவங்க தான் திருமணம் செய்து வைத்தார்கள். அதே போல எங்க வீட்டிலேயே 4 குழந்தைகள் இருக்காங்க. எல்லாருமே வெவ்வேறு குடும்பத்தில், இப்ப நான் ஒரு இதுல, எங்க தங்கை அக்கா எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டோம். ஒரே குடும்பத்துல சேர்ந்ததான் திருமணம் செய்து கொண்டோம். நம்ம ஒருத்தர் கிறிஸ்டியன்ல கல்யாணம் பண்ணிட்டா, இந்துஸ்ல கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஆகும்னு கேட்டா, எந்த தெய்வத்தை வழிபடுது என்ற ஒரு பிரச்சனை வரதுனாலதான் அடிப்படை பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. இங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா எல்லாரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தகுந்த மாதிரி ஒரே தெய்வத்தை வழிபடுவதும் ஒரே மாதிரியாக வழிபடுவதும் தான் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் இழந்தால் இங்க யாரும் கைம்பெண்கள் ஆக்கப்படுவதில்லை அப்படிங்கறதுக்கான சான்றுன்னு சொல்லலாம். இவருடைய கணவர் நாங்க பழக்கப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம பேசுறோம், இறந்து விட்டார்கள் அப்படின்னு. ஆனா அவங்க அதை ஏத்துக்கிறது, அவங்க அதற்கான வார்த்தைகளே கூட வேற வடிவத்திலாம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்ப நம்ம கேட்கலாம். சொல்லுமா உங்களுடைய வார்த்தைகள். என்னோட பேரு சாலை வீரவல்லி. நாங்கள் வந்து மெய்வெளி சாலையில் இங்கே 43 வருஷமாக இங்கே பிறந்து வளர்ந்தது. இப்போ எங்களுடையது இறைவன் வந்து அனந்தர் என்கிற சிரஞ்சீவி பட்டமும் அனந்திகி என்கிற சிரஞ்சீவி பட்டத்தையும் எங்களுக்கு நித்தியமாக எப்பவும் சொர்க்கலோகத்திலையும் எங்களுக்கு அதை செய்து வச்சுருக்காங்க எங்கள் தெய்வம். அதே மாதிரி கணவன் இறந்து விட்டால் அந்த வெளிச்சடங்கு எனக்கு தெரியாது. அதை வந்து எங்களுக்கு இயல்பான வாழ்க்கையை வந்து வடலூர் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அவங்க 6 திருமுறைகளும் வந்து யாரும் வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது இவங்க வந்து அதை அமல்படுத்தி முறை எடுத்து வச்சு அந்த முறை இன்னைக்கு சத்தியம் சத்தியமாக நடந்தே வருது. இப்போ ஒரு ஒரு மரணம் அப்படிங்கறது ஒவ்வொரு குடும்பத்தையும் பெரிய அளவுல புரட்டி போட்டது இல்ல. சமகாலத்துல வெளியில இருக்கக்கூடிய வெளி உலகத்துல ஒரு மரணம் அப்படிங்கறது பெரிய அளவுல மக்கள் கஷ்டப்படுறாங்க. அழுவது கூட இல்ல அப்படின்னு கேள்வி. அப்படின்னா ஏன் அழுக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இப்ப என்னோட கணவர் அடக்கமாயி இப்ப 24-25 நாள் ஆகுது. நமக்கு உடல் வந்து பாடி டெட்டு செத்து போன உடனே அவங்களுக்கு தண்ணி கூட ஊத்த முடியாது, வாயில போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு எங்களோட சந்நிதியில இருந்து காஷாய தீர்த்தம் வந்திருக்கு, அருந்துங்கன்னா அவங்க வந்து தீர்த்தம் குடிப்பாங்க. அந்த செயல் எங்க மெய்வழிச்சாலை ஆண்டவங்க அதை எங்க எல்லோர் தலையிலும் ஏத்தி வச்சு நித்தியமாக நித்திய சொரூபமாக நான் வந்து உன்னை அந்த லோகத்துக்கு வான நாட்டுக்கு உங்களை செம்மல்களாக ஆக்கி வைத்திருக்கிறேன், ஆக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற வாக்க வந்து எங்களுக்கு தந்தாங்க. அவங்க சொல்படி நாங்க நடந்து இந்த சட்டத்துல இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அவங்க அவங்களுடைய உயிர் பிரியல அப்படின்னு நம்புறீங்க இல்லையா? உயிர் போகலங்க, உயிர் உள்ளடங்குது. அதனாலதான் ஈசன் இருப்பிடம் இருதயத்துலன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஈசன் இருப்பிடம் வந்து இருதயத்துக்குள்ள, அப்ப வெளியாகிறது இல்லை. நான் ஒரு தலைமுறை காலம் முன்னிடம் புரிய இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா உன்னை விட்டு நான் வெளியாகல அப்படிங்கிறாங்க. குரு என்ன சொன்னாங்களோ அவர்கள் வாக்கை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு 10 அடையாளத்தோடையும் தங்கத்தையும் இரும்பையும் மண்ணில போட்டோம்னா இரும்பு மகி போயிடும், தங்கம் அந்த தங்கம் போல அந்த ரூபம் ஆகிறது வந்து அவர் சொன்னபடி நடந்தால் இந்த தீர்த்தத்துல அவங்க கொடுக்கும்போது நம்ம அதை அருந்தி அடக்கம் பண்ணவங்க யாரும் பழுதாகவில்லை. அந்த இறைவனுடைய செயல் நடந்தேறிட்டு இருக்குது இந்த மெய்வெளி சாலையில. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதான பிரச்சனையா இருக்கக்கூடிய போதை பழக்கங்கள் இந்த பகுதியில் எங்குமே இல்லை. இந்த மக்களிடம் அது காணப்படலைங்கிறது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது. இது எல்லாமே இவங்களுடைய வழிபாட்டு முறையோடு இணைந்து வரக்கூடிய ஒன்றாகவே இவர்கள் அதை பெருமிதத்தோடு சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எந்த இடத்திலையும் திருமணத்திற்கு பிறகான கணவன் இழந்த பிறகு கைம்பெண்கள் யாரும் இல்லாத ஒரு நிலையை இங்கே பார்க்க முடிகிறது. காதலை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனநிலை, கலப்பு திருமணத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனநிலை, சாதி கடந்து மதம் கடந்து மனிதநேயத்தோடு இருக்கக்கூடிய இந்த மெய்வழி சாலையை போன்றே ஒவ்வொரு கிராமங்களும் தமிழகமும் இந்தியாவும் உருவாக வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பம். இந்த வார கிராமங்களின் கதையை மெய்வழி சாலையிலிருந்து நிறைவு செய்கின்றேன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.